விவசாயியும் ஒரு வகையில் பார்க்க போனால் ஒரு அறிவியலாளர் தான் ஆராய்ச்சியாளர் தான் அவங்களோட ஃபீல்டு அப்படிங்கிறது விவசாய நிலம் விவசாய நிலத்தில் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அதில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க விவசாயத்தில் விதை தேர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது எந்த விதையை எந்த பருவத்தில் தேர்ந்தெடுத்து நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறத இருக்குது அதில் எந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த விதையும் மாறுது அப்படியான சிக்கல்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பழைய மரத்தில் வந்து அது நிறைய வந்து காய்க்குது அப்படின்னா அந்த மரத்தினுடைய வழித்தொன்றலாக எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முயற்சிக்கிட்டே இருக்கோம் ஒரு நல்ல தேங்காய் தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்தில் அதிகமாக குலை தள்ளுதுன்னா அந்த மரத்தில் வந்து நெத்து எடுத்து அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணுறோம் அப்படி உருவாக்குறது நிறைய முயற்சிகள் இருந்தாலும் கூட கடந்த வாரத்தில் திசு வளர்ப்பு முறையில் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்தோம் இந்த வாரம் வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் ராஜநோத்தனம் வேறு ஒரு முறையில் ட்ரை பண்ணிட்டே இருக்கார் ஒரு இலை கிடைச்சா போதும் அந்த இலையிலேருந்து எப்படி வந்து அந்த கன்றை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறதான் இவருடைய முயற்சி ஐந்தாம் தலைமுறை விவசாயி விவசாயத்து சேர்ந்து நாற்றுப் பணித் தொழிலும் பண்ணிட்டு வந்துருக்கிறோம் கடந்த இருத்த இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நாற்றுப்பணி தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து எங்களோடய வந்து குளோனல் ப்ராபகேஷன் தான் வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் அதாவது வந்து எந்த எல்லா நாத்தையுமே வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமும் ஷூட்டிவ் கட்டிங்ஸ் மூலமாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டியோட வெரைட்டல் பியூரிட்டியோட ஈல்ட் அஷ்யூரன்ஸோடு வந்து பிளான்ஸ் வந்து எங்களால் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து எங்களோடய நர்சரியில் வந்துங்க புதுமையாக இலைகள் மூலம் நாற்று உற்பத்தி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி இது வந்து இதில் இந்த டெக்னாலஜி சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதனால் இது யார் பண்ணினாலும் பார்த்தாலுமே வந்துங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்துல பழகிட்டு இதை வந்து அவங்களே வந்து இதை வந்து நாற்று உற்பத்தி பண்ண முடியும் மலர் வகைகளில் வந்துங்க மல்லி முல்லை ஜாதி அரளி காக்கடா அப்புறம் பல வகையில் வந்துங்க எலுமிச்சை மாதுளை கொய்யா முள் மர வகையில் வந்துங்க வேம்பு மலை வேம்பு இந்த வெரைட்டி மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம் அது போக வந்துங்க விவசாயிகளோட விருப்பத்தின் பேரில் வந்துங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரோஸ்மேரிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு கல்டிவேஷனுக்காக கேட்டுருக்குறாங்க கம்பெனிகள் நிறைய கம்பெனிகள் வந்து கேட்குது அவங்களுக்கு தேவையான மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற ரிச்சாக இருக்கிற மரத்துலேருந்து வந்து பெரிய அளவில் நாற்று உற்பத்தி பண்ணி தர சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒர்க்கும் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இலைகள் மூலம் உற்பத்தி பண்ணுற நாற்று வந்துங்க ஜெனெடிக் பியூரிட்டியோடு இருக்கும் அந்த மதர் கேரக்டரோட கேரக்டர் எல்லாமே வந்து அப்படியே அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் இந்த மாதிரி பண்ணோன்னா அப்படின்னா வந்துங்க நார்மலாக ஸ்டெம் கட்டிங்ஸில் வந்து பண்ணலாம் இல்லை டிஷூ கல்ச்சரில் பண்ணலாம் ரெண்டு ஸ்டெம் கட்டிங்ஸில் பண்ணோம்னா நிறைய வந்து மெட்டீரியல் தேவைப்படும் அதே மாதிரி டிஷூ கல்ச்சர் போனோம்னா வந்துங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தியாயிரும் ஆனால் எங்களோட இந்த மெத்தடில் வந்துங்க வெறும் இலை மட்டும்தான் எடுக்கிறோம் அது வந்து ஒரு நீங்களே பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ வந்துங்க ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்குது அதில் வந்து நம்ம எடுத்து பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அந்த செடியோ மரமோ வந்து அது அப்படியே தான் இருக்க போகுது அதுலேருந்து வந்து இலையும் மட்டும் எடுக்கிறோம் புதுசாக அந்த இடத்துல பு புது இலையும் வந்துடும் அதனால் வந்து இதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ஆகுது ஆனால் வந்து சுப்பீரியர் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரீட்டைன் ஆகுது டிஷ்யூ கல்ச்சர் மாதிரியே அதனால் வந்துங்க விவசாயிகளுக்கு வந்து நல்லா மகசூல் தரக்கூடிய பிளான்ஸு ஜெனிட்டிக் பியூரிட்டியோடு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் விலை கம்மியாக இப்போது நாங்கள் குண்டுமல்லி கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து இரநூறு செடி வச்சால் எவ்வளோ மகசூல் கிடைக்குமோ அது நூற்றம்பது செடியிலே கிடைக்குது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் பொதுவாக நம்ம டிஷ்யூ கல்சரில் வந்து ஒரு நாற்று உருவாக்கி வெளியே வந்து கொடுக்கறதுக்கு வந்துங்க மாதங்கள் ஜாஸ்தியாகும் ஆனால் வந்து இதில் வந்து அப்படி கிடையாதுங்க பத்து மாதத்தில் வந்து புது செடி வந்து நல்லபடியாக உருவாயிடுது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் வளர்த்துனா போதும் ஒரு நாலு மாதத்தில் வந்துங்க விவசாயம் நடுற அளவுக்கு வந்துட்டு இதில் நாற்று உருவாகிடும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நாற்று உருவாகிற அந்த காலகட்டம் வந்து மற்ற முறைகளில் பார்க்குறப்ப வந்து இது கம்மியாக தான் இருக்கு நாங்கள் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட நாற்றுகளை உருவாக்குறதுனால அது ஈல்டையும் வந்து நாங்கள் வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வருஷங்கள் ஓ இப்போ குண்டுமல்லி இட்லிப்பூ இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துங்க விவசாய ஃபீல்டில் கொடுத்து அது ரெண்டு மூணு வருஷம் வந்து அதோடய ஈல்டை செக் பண்ணி அப்புறம் நாங்கள் கொடுக்குறதுனால வந்து எங்களுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்குது அதுபோக இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால வந்து இப்போ நாங்களே ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து இது வரைக்கும் ஒரு பத்து விதமான வெரைட்டி வந்து ஸ்பீசிஸ் வந்து ஸ்டாண்டரைஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து கொய்யா இருக்குது நாவல் இருக்குது வெற்றிலை இருக்குது நோனி இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டாண்டைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்கிறோம் இன்னும் போக போக வந்து எல்லாமே ஸ்டாண்டரைஸ் பண்ணதுக்குண்டான வேலைகள் இறங்கி இருக்கிறோம் ஏன்னா எங்களோட இந்த நர்சரியுமே வந்துங்க நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் சென்டராக வந்து இப்போ வந்து மாற்றி அதுக்குண்டான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வருங்காலத்தில் வந்து ஏறக்குறைய எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க நிறையா ஸ்பீசிஸ் வந்து ஸ்டாண்டரைஸ் பண்ணிடுவோம் இந்த டெக்னாலஜிக்கு இது வந்து ஆறு ஏக்கரில் இந்த நர்சரி இருக்குது ஆறு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கர் மட்டும் நோனி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நோனிலேருந்து வந்துங்க அது அந்த நோனிக்கும் இந்த ஆறு ஏக்கருமே ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் இருக்குது நோனி வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் இருக்குது இங்கே வந்துங்க நிறைய பேர் ட்ரைனிங் நாங்கள் வந்து கட்டணம் இல்லாமல் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் மெ மெயினாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அக்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்புறம் வந்து பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விசிட் வர்றாங்க எங்களோட நாட்டுகள் வந்துங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் வெளிநாடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறோம் இப்போ இங்கே இருக்கிற கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கும் வந்துட்டு இப்போது அதுக்கு அதுக்குண்டான அந்த என்னென்னலாம் வந்து நாம்ஸ் இருக்கோ அதைப்படி வந்து நாங்கள் இங்கே வந்து பண்ணி வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சிட்ருக்குறோங்க இட்லிப்பூ திருச்சி ஏரியாவில் வந்து விவசாயிகள் வந்து அதிக ஏக்கர் அளவில் வந்து பயிர் பண்ணுறாங்க இது வந்து அங்கே வந்து மாலை கட்டுறதுக்கு வந்து விற்கிறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த கல்டிவேஷன் மேலே இருக்கிற இலைகள் வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்கும் அதனால் வந்து அடியில் இருக்கிற இலைகள் வந்து எடுத்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ரூட்டிங் பர்சன்டேஜ் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து அடியில் இருக்கிற இலைகளாக வந்து பார்த்து நல்லா வந்து கிளியராக இருக்கிற இலைகளாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி இலைகளாக வந்து பார்த்து எடுத்துட்டோம்னா வந்துங்க ரூட்டிங் பர்சன்டேஜ் வந்து நல்லாயிருக்கும் இந்த செடியோடய வயசு வந்து நாலு மாதம் இதில் வந்து பூக்குற தன்மை இதோடய நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் வந்து ச பார்த்து செலக்ட் பண்ணி இலைகளை வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து அங்கே ஃபீல்டில் போய் விவசாயம் நட்டு வர்றப்போ வந்துங்க அதுக்குண்டான பலன் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் கண்டிப்பாக ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கும் அப்புறம் டிசீஸ் டாலரண்ட்டும் வந்து இந்த வெரைட்டிக்கு வந்து இருக்கும் இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்துருக்குறோம் அந்த பறித்த இலைகளை வந்துங்க இளநீரில் வந்து அரை ஊற வைக்கணும் பொதுவாக வந்துங்க ஐபிஏ ஐஏஏ என்ஏ இந்த மாதிரி வந்து ரூட் இன்டியூசிங் ஹார்மோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரூட் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால நம்ம அந்த கெமிக்கல்ஸ்க்கெல்லாம் போக முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துங்க இளநீர்லேருந்து நாங்கள் வந்து அந்த ரூட் இன்டியூஸ் பண்ணதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்று இப்போ இப்போ வந்துங்க அந்த இளநீர்லேருந்து கட் பண்ணி இதில் ஊற்றுவாங்க அதில் வந்துங்க நம்ம வந்து இந்த இந்த இலையெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்க போகிறோம் அப்படி வச்சுருக்கிறப்ப வந்துங்க இந்த இதில் இருக்கிற இந்த ரூட்டை வந்து தூண்டுகிற பொருட்கள் வந்து இதில் வந்து ரூட்டை சீக்கிரமாக வந்து வர வச்சு கொடுக்கும் அப்படி வர வைக்கிறப்ப தான் வந்துங்க நம்ம இந்த இலைகள் வந்துங்க அதுக்குண்டான ஒரு ஃபுட் சப்ளை கரெக்டாக போக ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து அதுலேருந்து வந்து புதுசாக வேர் வரும் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துங்க எல்லாமே கரெக்டாக வந்து இந்த இளநிக்குள்ளே இருக்கணும் மெயினாக வந்து இந்த காம்பு பகுதி வந்துங்க இளநிக்குள்ளேயே இருக்கணும் அப்போ தான் வந்துங்க நம்மளுக்கு வந்து அந்த ரூட்டு வர்றது வந்து ஒரே மாதிரி வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டுருக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வேறு வந்ததுக்கப்புறந்தான் ஒரு சாம்பர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு வந்துங்க நம்ம வந்து இங்கேயே வந்து கரெக்டாக கேர் எடுத்து இந்த அரை மணி நேரம் இருக்கிற அந்த டைமை வந்து கரெக்டாக வந்து அந்த காம்பு பகுதி அந்த இளநிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்துங்க பாலிட்டனல் மிஸ் சாம்பிள் வந்து இதை வந்து நம்ம நடப்போகிறோம் இலைவெளி நாட்டு உற்பத்தியில் வந்து மெயின் பார்ட் வந்துங்க இந்த ஷேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஷேட் நட்டு கவர் பண்ணிக்கிற இந்த ஏரியாங்க இது வந்துங்க செவன்ட்டி பர்சன்ட் ஷேட் நெட்டில் வந்து கவர் பண்ணிக்கிறோம் இந்த இலைகளில் வந்துங்க நம்ம இளைநீரில் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்துங்க மற்ற எல்லாம் இந்த ஷேட் ஹவுஸ்குள்ளே தான் வந்து நடக்க போகுது அதில் வந்துங்க மெயினானது வந்து பாலிடனல் மிஸ் சேம்பர் இது நாங்களே டிசைன் பண்ணுது இந்த சேம்பர் வந்துங்க எம்எம் ராடில் இந்த பிளாஸ்டிக் பெல்ட் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த சேம்பர் வந்துங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னா வந்துங்க டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும் தேர்ட்டி டிகிரிஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இதோட ஈர பதம் வந்து கண்டிப்பாக வந்துங்க செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலேயே தான் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இது மெயின்டைன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிக்கும் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துங்க அந்த பாக்கெட்டில் இருக்கிற மட்டும் மட்டும்தான் வந்து செக் பண்ணணும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் கரெக்டான இந்த ஷேட் எல்லாம் உங்களுக்கு இந்த இந்த சாம்பரில் இருக்கிற மாதிரி வந்து வேர்வை வந்து நிறைய வந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கும் அதில் பா அதில் பார்த்திங்கன்னா புது பேப்பர் அப்படிங்கிறதால வந்து அதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரதுக்குண்டான சான்ஸ் வந்து இருக்குது காஸ்ட் வந்து ரொம்ப லோ தான் இது நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ரோப் வச்சே தான் பண்ணிக்கிறோம் ஸ்டீல் ரோப்புங்க அப்புறம் வந்து கம்மியான திக்னஸ் இருக்கிற பைப்பே வந்து போதுமானது காற்று ஜாஸ்தி இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா அவனுக்கு வந்து வந்து ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்துங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போதுமானது இதில் வேலை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு மற்றது வந்து நீங்கள் வந்து ஹைடெக் சாம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துங்க அது வந்து உள்ளே நம்ம வேலை செய்யணும் அதாவது வந்து அந்த மிஸ் சாம்பருக்குள்ளே நம்ம வேலை செய்கிறப்ப வந்துங்க உள்ள வந்து ரொம்ப நேரம் வந்து வேலை செய்ய முடியாது ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை இது வந்து யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லிமா அப்படிங்கிற மாதிரி வந்துங்க எல்லா வேலையும் வந்து வெளியிருந்து பண்ணுவாங்க கடைசியில் தான் அந்த பேப்பர் போட்டு மூடுவாங்க ஃபார்மர்ஸ் வந்து இப்போ வந்துங்க இப்போ ஒரு இந்த ஒரு சாம்பர் வந்துங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு நாற்று வந்துட்டு பிடிக்குது இது வந்து அவங்க கட் பண்ணி சின்ன சைஸுக்கு வந்துட்டு அவங்க வந்து வச்சுக்க முடியும் அதனால் ஃபார்மர் வந்துங்க அவங்களோட ஃபீல்ட்லேயே வந்து அவங்களுக்கு தேவையான நாற்று ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு உண்டான சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதில் வந்து சாத்தியமாக இருக்குது இப்போ வந்து மண் வந்து ஒரு ஒரு சி ஒரு வேலை கிடைக்காமல் போச்சு அப்படின்னா வந்துங்க ஆல்டர்னேட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்துங்க தென்னை நார் கழிவுலேருந்து வந்துங்க நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதுலேயும் வந்து இப்போ வந்து லீஃப் கல்ச்சர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அதுலேயும் வந்து சக்ஸஸாக வந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துங்க அந்த தென்னை நார் கழிவுலேருந்து வந்துங்க அதுவே வந்து மண்ணுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து தண்ணியை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற தன்மை வந்து இதில் மண்ணை விட இதில் ஜாஸ்தி அது வந்து நம்ம இலைகளுக்கு வந்து போ யூஸ் பண்ணுறப்ப வந்துங்க அதே அளவு ரிசல்ட் வந்து இதுலேயும் வந்து கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் வந்து இருக்குது இது வந்து நம்ம ரொம்ப டைட்டாக போடுறது தான் அதில் இருக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயம் ரொம்ப டைட்டாக பாக்கெட் வந்து ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப டைட்டாக போட்டிருக்கணும் அவ்வளோதாங்க ஒரு இலை கிடச்சதுன்னா போதும் அதோடய தாய்மரத்தை உருவாக்க முடியும் இதை சொல்கிறப்போ வந்து பெரிய மேஜிக் மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான முழுமையான தகவலை வந்து ராஜரத்னம் சொன்னார் ஒரு சின்ன விவசாயி ஒரு ஆயிரம் கண் வாங்கணும்னா பலாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அவரே ஒரு ரெண்டு மாதம் அவரோட இடத்துலையே கூட ஒரு ஆயிரம் கண்ணை எப்படி எளிமையாக உற்பத்தி பண்ண முடியும் அது எவ்வளோ தூரம் செலவை குறைக்கும் இன்னொரு பக்கம் அந்த தாய்மரம் எவ்வளோ காய்க்குதோ அதே மாதிரியான ஒரு ஆயிரம் மரத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் இவருடைய முயற்சியில் முழுக்க முழுக்க வெற்றியடைஞ்சிருக்க முயற்சியாக இருக்குன்ற விஷயத்தையும் நமக்கு சொன்னார் நம்ம அங்கே இளநீரில் ஊற வச்சு அந்த அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துங்க இந்த பாலித்தீன் பையில் வந்து பிளான்ட் பண்ண போகிறாங்க இந்த பாலித்தீன் பையில் வந்துங்க மண் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க ரொம்ப டைட்டாக ஃபில் பண்ணிக்கிறாங்க இந்த மண் வந்துங்க ரொம்ப லூஸான மண்ணாக இருக்கணும் நாங்கள் இந்த மண்ணு ரிவர் சில்ட்டுன்னு சொல்லிவிட்டு எங்கள் இங்கே ஊர் பக்கத்தில் இருக்கிற பவானிசார் டேம்லேருந்து வந்து வருஷத்துறோட பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்துங்க பர்மிஷன் கொடுக்குற டைமில் வந்து எடுத்து வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் தேவையான டைம் யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மண் கிடைக்கல அப்படின்னா வந்துங்க நம்ம வந்து காய்பத்து மீடியம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட வந்துங்க சாயில் கூட வந்து சேண்டை மிக்ஸ் பண்ணி அதுலேயும் வந்து இது பண்ணலாம் ஏற்கனவே நம்ம வந்து இளநீரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால வந்துங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாரத்துக்குள்ளே வந்துங்க இதில் வந்து வேறு இறங்க ஆரம்பிச்சிடும் மெயினாக பார்க்க வேண்டியது வந்துங்க அடிக்கடி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு வந்துங்க இந்த மண்ணோட ஈரப்பதத்தை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணணும் ஏன்னா மண்ணில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா வந்து உள்ளே வந்துங்க ஈரப்பதம் வந்து ஆயிடும் அப்போ வந்து இலைகளாக வாடறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்துங்க இந்த பாக்கெட்டில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து மெயினாக பார்க்கணும் இதெல்லாம் நட்டு முடித்ததுக்கு அப்புறம் வந்துங்க இந்த பாலித்தீன் பேப்பர் எடுத்துங்க நல்லா ஏட்டைட்டாக மூடிடும் இதில் பார்த்திங்கன்னா வந்து நாலு வாரான அந்த இலைகள் வந்துங்க கொஞ்சம் வந்து அதில் வந்து சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து கொஞ்சம் வந்துங்க அதிலேருந்து வந்துங்க டெண்டராக இருந்தது வந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கும் இதை வந்து இப்போ வெளியே வந்து எடுத்து நம்ம வந்து ஷேட் ஹவுஸ்க்கு வந்து வெளியே மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் வந்துங்க அந்த அடுத்த நாலு வாரத்தில் வந்து புது செடி வந்துடுங்க இது வந்து இட்லி பூவெலாம் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச இலைகள் வேறு வந்த இலைகள்ங்க இதில் வந்துங்க சாயில் எந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்குது அந்தளவுக்கு வந்து வேர் நிறையா வந்து வருங்க இதில் வந்து நாலுலேருந்து அஞ்சு வாரமான இலையிலேருந்து வந்து அந்த வேறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பூசை வந்து செடி வந்துட்டுருக்குது இது வந்து வந்துருச்சுங்க இது வந்துங்க நாலுல இருந்து அஞ்சு வாரம் ஆனதுக்கு அப்புறம் வந்துங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் வந்து இந்த செடி வந்து வருங்க ஒருவேளை வந்து இந்த காம்பு பகுதியில இருந்து வரலாம் இல்லைன்னா வந்து வேர் பகுதியில இருந்து கூட வந்துட்டு வரலாம் அந்த மாதிரி செடி இருக்கு அதையும் ஒன்று எடுத்து பார்க்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழேருந்து இருந்து வந்து வந்திருக்கு வேர்லேருந்து இருந்து வந்து வந்திருக்குங்க இந்த செடி ஒவ்வொன்றில் வந்து ரெண்டு ரெண்டு செடியும் வந்து வந்திருக்குங்க இது வந்து இலக்கி பின்னால் வந்து இந்த இந்த செடி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விதமாக வந்துட்டு வருங்க இது வந்துங்க பத்தாவது வ வாரத்தில் வந்த செடிங்க இதிலேருந்து வந்துங்க நம்ம வந்து பெரிய பாக்கெட்டு வந்து மாற்றுவோம் பெரிய பாக்கெட்டு மாற்றி இந்த மாதிரி வளர்கிறதுக்கு வந்துங்க அடுத்த ரெண்டு மாதம் வந்துட்டு தேவைப்படுங்க இது வந்து நாலு நாலு மாதம் முடிஞ்ச அஞ்சாவது மாதம் இருக்கிற செடி இது வந்துங்க நாலு வாரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குற இலையிலேருந்து வேறு வந்த நிலைமையில் பார்க்குறேங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க நாலு வாரத்துலேயே வந்து இவ்வளவு வந்து வேறு வந்திருக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துங்க இதுலேருந்து வந்த இந்த நாலு வாரத்துக்கு அப்புறம் வந்துங்க இதுலேருந்து ஏதோ ஒரு பாட்டிலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து செடி வரப்போகுது அதாவது வந்துங்க வேர் முடிச்சுகளில் வந்துட்டு செடி வரலாம் இல்லைனா வந்து காம்பு பகுதியில் வரலாம் முன்னால் வரலாம் இல்லைனா பின்னால் வரலாம் இல்லைனா வந்து இந்த செடியோட எந்த ஒரு பாதிலிருந்து வேணாலும் வந்து மிடிலும் கூட வந்துட்டு செடி வளரும் இந்த மாதிரி வந்து வேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு நாலு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து செடியை வந்து உள்ளேருந்தே வந்து புறப்பட்டு வந்துடும் அதனால் எப்படி பார்த்தாலும் வந்துங்க இந்த இலையிலேருந்து வர்ற செடிகள் வந்து இப்போ இருக்கிற நிலமையில இருக்கிற மற்ற மெத்தட்ஸில் வந்த செடிகளை விட இதில் வந்து கூடுதலான அம்சங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் விவசாயிகளுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த இரநூறு செடி வைக்கிற வேண்டிய இடத்துல நூற்றம்பது செடியே போதும் அப்படிங்கிற அந்த நிலைமையெல்லாம் வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த வேரோட ரொம்ப ஜாஸ்தி வர்ற அமைப்பும் அந்த ஜெனடிக் பியூரிட்டி தான் இப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு தகுந்த மாதிரி வந்துங்க வேரோட அமைப்பு வந்து மாறுபடுங்க இப்போ இது வந்து இட்லி பூ இக்ஸ்வரான்னு சொல்கிற இட்லி பூங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேர் வந்து அளவான வேர் தான் இருக்குது ஆனால் வந்து இதில் இந்த இந்த ஸ்பீசஸ் இப்படி தான் வரும் ஆனால் வந்து குண்டு மல்லி வந்துங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வந்துருக்கும் பொதுவாக வந்துங்க கட்டிங்கை விட வந்துங்க நம்ம லீஃப் கல்ச்சரில் வர வேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் நீங்கள் இதே வந்துங்க இட்லி பூ போட்டிங்கன்னா வந்துங்க இந்தளவுக்கு வந்து வேர் வராது சும்மா ஒரு ஒரு வேர் ரெண்டு பேர் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி தான் வந்துங்க இந்த குண்டு மல்லி எடுத்துட்டாலுமே வந்துங்க நாலுலேருந்து அஞ்சு வாரத்துலேயே வந்து இவ்வளோ வேர் வந்திருக்கு ஆனால் வந்து இதே வந்து நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா வந்து இந்தளவுக்கு வந்துட்டு வேர் வராது அதனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துங்க கண்டிப்பாக வந்து நம்ம போடுற எல்லா உரங்களையும் வந்து இது வந்து எடுத்துக்கும் அப்படி எடுத்துகிட்டு வளர்றப்போ வந்துங்க நம்ம மேக்சிமம் மீல்டு என்ன அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்கு பண்ணியிருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இது மேக்ஸிமம் மீல்டு ஒரு செடிக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துட முடியும் அப்படி எடுக்கிறப்ப தான் வந்து விவசாயிகள் வந்துங்க அந்த அந்த டார்கெட் ஈல்டு வந்து அச்சீவ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்கம் நல்லா கிடைக்கும் அது அதுதான் வந்து இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜாக வந்து இந்த லீவ் கல்ச்சர் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இருக்குதுங்க இந்த வெளியே வைக்கிற நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்துங்க இந்த ஈரம் வந்துங்க காயாமல் வந்துட்டு பார்த்துக்கணும் அதுதான் மெயினானது பூவாளிலே வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க தேவையான அளவு வந்து ஈரம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துட்டு இருந்தேன்னா வந்துங்க வேரோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கும் வந்துங்க இதனால் வந்து கிடைக்க வேண்டிய நன்மை முழுமையாக கிடைக்கும் லீஃப்லேருந்து வந்த செடிகள் வந்து பத்து மா பத்து வாரம் ஆனதுக்கப்புறம் வந்துங்க நம்ம வந்து பெரிய பாக்கெட்டில் வந்து மாற்றுறோம் மாற்றி அது வந்து ஒரு ரெண்டு மாதம் வளர்த்துறேங்க அப்படி ரெண்டு மாதம் வளர்த்துன செடிகள் தான் வந்து இந்த மாதிரி அந்த சைஸில் இருக்கும் அதாவது வந்து மொத்தம் வந்து இதுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆனது இது வந்துங்க விவசாயிகள் வந்து பிளான் ஃபீல்டு அளவுக்கு வந்து ரெடியாக இருக்கிற ஒரு நாற்றுங்க விவசாயிகள் வந்துங்க அந்தந்த காலகட்டத்தில் வந்துங்க பிளான்ட்டிங் சீசன் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு அந்த பிளான்ட்டிங் சீசனில் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக இங்கே வந்து நாற்று வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை பல்காக வாங்குவாங்க அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறுக்கு ஆறு போடுறது அப்படின்னா வந்துங்க ஆயிரத்தி இரநூறு நாற்று பிடிக்கும் அதே மாதிரி மல்லி வந்து நாளுக்கு நாலு போடுறதுன்னா வந்துங்க ரெண்டாயிரத்தி சில நாற்று பிடிக்கும் இந்த மாதிரி வந்துங்க ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ஸ்பேஸிங்கை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வந்து வாங்கிக்கிறது தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பொதுவாக வந்துங்க இங்கே வந்து நிறைய நாற்ற நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அதில் வந்துங்க விவசாயிகள் வந்து தமிழ்நாடு முழுசேருந்து வந்து இருக்கிறாங்க பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்து இருக்கிறாங்க ஆன்லைன்லேயும் வந்து இப்போ நாங்கள் சேல்ஸ் ஆரம்பிச்சுருக்குறோம் ஆன்லைனில் வந்து பல்காக வந்து அனுப்ப முடியாது கம்மியான நாற்று தான் வந்துட்டு அனுப்ப முடியும் விவசாயிகளுக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து கன்று அல்லது விதை தேர்வு தான் சரியான விதை கிடைச்சதுன்னா அதில் சரியான கன்று கிடைச்சது தான் முழுமையான ஈல்டு எடுக்க முடியும் ஒரு நூறு கன்று எடுத்து கொண்டு வந்து அவங்க நடுறாங்கன்னா அதில் எண்பது தான் தடைக்குது எண்பது தான் நல்ல லாபம் வருதுன்னா அவங்களுடைய லாபம் முழுக்க முழுக்க அந்த இருபது கன்று லாஸ் ஆகிறதுல போய் சேர்ந்துடும் இந்த எண்பதுங்கிறது நடைமுறை செலவுகளுக்காகும் அதனால தான் இவர் சொல்கிறாரு நூறு கண்ணும் ஒரே மாதிரி காய்க்கணுன்னா இந்த மாதிரியான முயற்சி வந்து கைகூடுது அதனால தான் வந்து சரியான கன்று அல்லது சரியான விதையை தேர்ந்தெடுத்து பண்ணோம்னா நம்மளுடைய லாபம் வந்து முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் இந்த முயற்சி அப்படிங்கிறது எளி விவசாயினாலையும் செய்ய முடியும் அல்லது சின்ன குழுக்களாக இருந்து கூட செய்ய முடியும் அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு முக்கிய முக்கியமான அம்சம்